Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ற கொத்தமல்லியை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புதினா இத பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா கொத்தமல்லி பத்தி இன்னும் வீடியோ போடல. நம்ம வாங்கி யூஸ் பண்ற கொத்தமல்லி காலி ஆகுற வரைக்கும் நம்மள்ட்ட ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும்னா அதுக்கு நம்ம கொத்தமல்லியில இருக்கிற எல்லா அந்த சரியில்லாத இலைகளை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பழுத்த இலை, பூச்சி இலை, இந்த மாதிரி கருப்பா இருக்கும் இந்த மாதிரி இலையெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம். எடுத்து வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி நியூட்ரலா பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். வாய் அகலமான பாட்டிலாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம நல்ல தண்ணி ஒரு முக்கால் பாட்டில் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறணும். சரியாக முக்கால் பாட்டில் அளவு ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியுடைய வேர் பகுதியை தண்ணிக்குள்ளே நனையிற மாதிரி நம்ம வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கொத்தமல்லி காலியாகிற வரைக்கும் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அந்த கொத்தமல்லி மேலே மாட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொத்தமல்லி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் நிறைய கொத்தமல்லி வேஸ்ட்டாகி கீழே தான் தூக்கி போடுவோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு பாட்டிலில் மாட்டி வச்சுருங்க. நம்மளுக்கு காலியாகிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.